பிக்பாஸ் சீசன் ஐந்து நிகழ்ச்சியின் இருபதாவது நாளான நேற்று அபிஷேக்கிடம் கமல் என்னவெல்லாம் கேட்கப் போகின்றார் என்பதை பார்க்க அனைவரும் ஆவலாக இருந்தனர் இதில் இந்த வார டாஸ்க் பற்றி பேச்சை துவங்கினார் கமல் அப்போது அபிஷேக்கிடம் கருத்து கேட்டார் அப்போது வித்தியாசமாக விளையாட வேண்டும் என நினைத்து ஃபன்னாக்க வேண்டும் என்பதற்காக சில விடயங்களை கையாண்டதாக தெரிவித்தார் அபிஷேக் மற்றவர்களுக்காக விளையாடுகிறேன் என்றால் எனக்கு ஒரு பெயர் கிடைக்கும் என்பதற்காக தாமரைக்காக விளையாடுவதாக கூறியதாக கூறினார் இதில் குழந்தைகளை மகிழ்விக்க வேண்டுமென்றால் அண்ணாச்சிதான் ஜெயிப்பார் என்றார் அபிஷேக் அப்போது குறுக்கிட்ட கமல் குழந்தைகளை வேலைக்கு வைக்கின்றார்கள் என சொன்னீர்களே யாரை எதற்காக என கேட்டார் அதற்கு என்னையா சார் கேட்கின்றீர்கள் என்று கேட்க கமல் ஆமாம் என்று சொன்னதும் பேச்சை வேறுபக்கம் திருப்பினார் அபிஷேக் இருந்தாலும் விடாமல் நான் அதை கேட்கவில்லை இசைவாணியை எதற்காக குழந்தைகளை வேலைக்கு வைத்துள்ளீர்கள் என்று சொன்னீர்கள் என நேராக கேட்டார் உடனே சமாளிப்பதற்காக விளையாட்டு முனைப்பில் என்ன பேசுகின்றேன் என்றே எனக்குத் தெரியாமல் போய் விளையாட்டோடு ஒன்று விடுவேன் சார் என்றார் கமலும் நக்கலாக கதாபாத்திரமாகவே மாறிவிடுவீர்களா என்றார் அபிஷேக் விளக்கமளிக்கிறேன் என சமாளிக்க நினைத்தாலும் கமல் விடாமல் உங்க விருப்பப்படித்தான் எல்லோரும் விளையாட வேண்டுமா அவர்கள் விருப்பப்படி விளையாடக்கூடாதா கூடாதா என கேட்கிறார் இல்லை சார் மற்றவர்களை குழப்ப வேண்டும் என்பதற்காகவே இவற்றையும் செய்தேன் என ஓப்பனாகவே கூறிவிடுகிறார் பிறகு தன் வாயாலேயே அபிஷேக் தான் செய்தவற்றை ஒப்புக்கொள்ளும்படி செய்ததற்காக கமலை ரசிகர்கள் பாராட்டி வருகின்றனர் இதேவேளை இந்த வாரம் பிக்பாஸ் வீட்டிலிருந்து அபிஷேக் தான் வெளியேறுவார் என்று கூறப்படும் நிலையில் அவருடைய குறைகளை முகத்திற்கு நேராக கூறி முகத்திரையை கிழித்திருந்தார் கமல் இறுதியாக உங்களுக்கு நான் அறிவுரை கூறவில்லை கண்டிக்கின்றேன் என்று எச்சரிக்கும் தொனியில் கூறி மக்களின் பிரதிபலிப்பாகவே மாறிவிட்டார் இதேவேளை நேற்றைய தினம் இசைவாணி தாமரை பவானி அக்ஷரா ஆகியோர் காப்பாற்றப்பட்டனர் இன்று மீதமிருப்பவர்களில் ஒருவர் வெளியேற்றப்படப்போவதாக கமல் அறிவித்திருந்தார் இதுவரை கிடைக்கப்பட்ட வாக்குகளின் அடிப்படையில் அபிஷேக் தான் குறைந்த ஓட்டுகளை பெற்றுள்ளார் என்று தெரிய வருகிறது ஒருவேளை இன்று அவர் வெளியேற்றப்படலாம் எது எப்படியிருந்தாலும் இன்று இரவு தெரிந்துவிடும்